யாழ் பலாளி ஊடாக இந்தியாவுக்கான மற்றொரு தினசரி விமான சேவை. சடுதியாக குறைவடைந்த கரட்டின் விலை. இஸ்ரேல் இலங்கைக்கிடையே நேரடி விமான சேவை. நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் 20 பேர் விடுதலை. செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். நெடுந்தீவுக்கு அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் 20 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் கடந்த 3 இரவு நெடுந்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 23 இந்திய கடற்றொழிலாளர்கள் வழக்கு இன்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் 20 பேர் இன்றைய தினம் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனை என்ற நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் 2 படகுகளின் ஓட்டுநர்களுக்கும் 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டதுடன் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அத்துடன் கடற்றொழிலாளர்கள் 2 தடவையும் எல்லை தாண்டி வந்ததனால் அவர்களுக்கு 1 வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நிறைவுற்ற பின்னர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவை ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இலங்கை பணியாளர் வெளிநாடுகளுக்கு செல்வதில் ஏற்படும் தாமதங்களை தடுப்பது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த நிலையில் கொள்கலன் கப்பல் போக்குவரத்து சுமார் 32 வீதத்தால் வளர்ச்சி கண்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி விமான சேவை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் இஸ்ரேல் போக்குவரத்து அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சுக்கும் இடையே கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2 நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் பயணிகளுக்கு வசதியை ஏற்படுத்துவதே எமது நோக்கமாகும். அத்துடன் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தற்போதுள்ள சேவை உடன்படிக்கைகள் பிரகாரம் இலங்கை பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதில் ஏற்படும் தாமதத்தை தடுப்பது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் 2500 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் கரட்டின் விலை நேற்றைய தினம் 600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரக்கறி மற்றும் அரிசி வகைகளின் விலைகள் கடந்த சில நாட்களில் மிக அதிகமாக காணப்பட்டதாகவும் தற்பொழுது சற்று குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் 5 கிலோகிராம் எடையுள்ள கீரி சம்பா பொதியொன்றின் விலை 1800 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. 1 கிலோகிராம் நாடு அரிசி 96 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் வெள்ளை அரிசி 90 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் சிவப்பு பச்சை அரிசி 170 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. 1 கிலோகிராம் போஞ்சி 800 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் லீக்ஸ் 350 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் கோவா மற்றும் பீட்ரூட் ஆகிய 400 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. பாகக்காய் புடலங்காய் போன்ற 1 கிலோகிராம் 350 ரூபா முதல் 400 ரூபாவுக்கும் வட்டக்காய் 1 கிலோகிராம் 300 ரூபா முதல் 350 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்த மரக்கறி வகைகளே அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாளி விமான நிலையத்தினூடாக இந்தியாவுக்கான மற்றொரு தினசரி விமான சேவை ஆரம்பிக்கப்படுவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பலாளி விமான நிலையத்தினூடாக இந்தியாவுக்கான மற்றொரு தினசரி விமான சேவை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இண்டிகோ விமான
சேவை நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை இலங்கை அரசு ஆரம்பித்துள்ளது. அத்துடன் மத்தள விமான நிலையம் தொடர்பில் முதலீட்டு விருப்பங்கள் கோரப்பட்டன. அதன்படி டெண்டர் சபை ஒரு முதலீட்டாளரை தெரிவு செய்துள்ளது. குறித்த முதலீட்டாளருடன் பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளது. அடுத்த வாரம் உடன்பாடு எட்டப்படலாம். அதன் மூலம் அந்த விமான நிலையத்தையும் இலாபம் ஈட்டும் வகையில் மாற்ற முடியும். அத்தோடு இந்த ஒப்பந்தம் ரஷ்ய மற்றும் இந்திய தனியார் கூட்டு திட்டமாக ஆரம்பிக்கப்படுவதாக அமைச்சர் நிமல் சிறிபாலி சில்வாத் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ். நன்றி.